அங்கிருந்து பாஸ்கர்னு உங்க குரல் கேட்ட உடனே பயந்து அவசரத்துல அங்கேயே வச்சுட்டு ஓடி வந்த மாமா. வந்துட்டான் மூத்த மாப்பிள்ள. தனக்கு வாட்ச ரெண்டாவது மாப்பிள்ள சரியில்லை சரியில்லைன்னு அடிக்கடி மாமனார் சொல்றது எவ்வளவு வாஸ்தவம் பாத்தியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சும்மா இருங்க, என் தங்கச்சி வீட்டுக்காரர் குறை சொல்லலன்னா உங்களுக்கு பொழுதே போகாத. என்னம்மா சொல்ற நீ? கடிகாரத்தை போட்டு உடைச்சிட்டு அது எப்படியா உடைஞ்சதுன்னு கேட்டா பக்கத்துல இருக்க ஜாடியை போட்டு உடைச்சு இப்படிதான் உடைஞ்சதுன்னு சொல்லுத. இது ஒரு ஜென்மமா? சகல எப்ப வருவான்? சண்டே எப்ப ஆரம்பிக்கலாம்? வந்துட்டே மொத்தமாப்ல. பாஸ்கரா, இந்த வீட்டோட வழக்கம் என்னன்னு தெரியுமில்ல? தெரியும். மாமனார் கிட்ட அடிக்கடி நீ என்ன காட்டி கொடுப்ப, அவர் என்ன திட்டுவார். நான் அதை சொல்லல. மாமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாம எல்லாரும் சாப்பிடணும். அவர் வருவாரியா திருக்கோள் குன்ற கழுகு மாதிரி 12 மணிக்கு? அது வரைக்கும் என்ன வயிற்ற காயப்பட சொல்றியா? அதுக்காக கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவருக்குன்னு எடுத்து வச்சுட்டு போன நீ சாப்பிடறதா? இங்க பார், மாமனாருக்கு ஜாலர் அடிக்கிறதுனா நீ அடி, என்ன அதுக்காக சுருணியாய் மாதிரி நடத்தாத. மாமா உஷா, நீ கடைக்கு போயிட்டு வரப்போ எனக்கு வேண்டிய எல்லா மருந்துகளையும் மறக்காம வாங்கிட்டு வா. என்ன மாப்பிள்ள, என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல மாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்ன மாதிரி உப்பு இல்லாம பச்சைமா டிஃபன் பண்ணி வச்சிருந்தேன். அதை சின்ன மாப்பிள்ள சாப்பிட்டுட்டு என்னையா டிஃபன் இது? சுருணியாய் தான் சாப்பிடுன்னு சொல்றாரு மாமா. அப்படியா சொன்னீங்க? உங்களை நான் சொரிநாயின்னு சொல்லவே இல்லை மாமா. சொரிநாயினா தெரு தெருவா சுத்தம், நீங்க அப்படியா சுத்துறீங்க? சொரிநாயினா எச்ச சொத்துக்கு அலையும், நீங்க அப்படியே அலையிறீங்க? சொரிநாயினா விளக்கு கம்பத்தை பார்த்தா ஒரு காலம் தூக்கிட்டு நிக்கும், நீங்க அப்படியா தூக்கிட்டு நிக்கிறீங்க? சொரிநாய்க்கு மாப்பிள்ளைங்க கிடையாது மாமா, உங்களுக்கு 2 மாப்பிள்ளைங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க சொரிநாயா? போது நிறுத்து. இப்பவே 10 தடவைக்கு மேல சொரிநாய் சொரிநாய்னு சொல்லிட்டேன், எனக்கே லேசா அங்கங்க அரிக்கிற மாதிரி இருக்கு. சரி, இதுல பணம் இருக்கு, இந்தியில இருக்கிற நம்ம ஃபேக்டரி மேனேஜர் கிட்ட இதை கொடுத்து எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுக்க சொல்லு. சரிங்க மாமா. ஏப்பா மாமா, ஏன் இப்படி சொல்றாரு? சொன்னாயே பெட்டர் போல் இருக்குல்ல. இதையும் சொல்லிட்டு மாமா கிட்ட. ஏன்பா பாஸ்கர், இன்னும் மணி போல? மாமா, இன்னைக்கு நீங்க 10:30 ஆடிட்டர் வீட்டுக்கு போனோம், உங்களுக்கு கார் வேணும், அதனால சின்ன மாப்பிளே ஸ்கூட்டர்ல போக சொன்னேன். வேணும்னா நீங்க ஆட்டோ ரிச்சால போறீங்களா? ஏன்பா ஸ்கூட்டருக்கு என்ன குறைச்சல்? காரை விட இன்னும் 2 வீல் குறைச்சல். பேசாம பெரிய வாப்பல் சொல்ற மாதிரி ஸ்கூட்டர்ல போயிட்டு வா. மாப்பிள, முட்டாள்தனமா ஹெல்மெட் இல்லாம போகாதீங்க, அது போட்டுக்கிட்டு போங்க. ஹெல்மெட் ஹெல்மெட் எல்லாம் தேவைதான். இந்தாங்க மேனேஜர், நம்ம தொழிலாளிகளுடைய இந்த வார சம்பளம் 10,000 இருக்கு. 10,000? என்ன சார், பணம் இருக்கு, நீங்க வெறும்பிட்டுதான் இருக்கு. என்னது, பணத்தை காணுமா? இதை இங்க கொண்டுட்டு வரும்போது பணம் இதுல இருந்ததா? திறந்து பார்த்து தானே எடுத்துக்கிட்டு வந்தேன். இப்ப இல்லையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வேண்டாத மருவப்புள்ள கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு ஏற்கனவே மட்டமா நடத்துறாடுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா மூட்டை கட்டி மூலியில தூக்கி வச்சிருவாருங்க. இப்படி 10,000 பறிகொடுத்துட்டு வந்திருக்கிறீ, பணத்தோட அருமை தெரியுமா உனக்கு? அருமை தெரிஞ்சுதானே பத்திரமா கையில எடுத்துட்டு போனேன். நான் என்ன வேணும்ட்டாவா தொலைச்சேன்? அங்க போய் பொட்டியை திறந்து பாக்குறேன், பணம் இல்ல. இங்க பாருங்க, இங்க வாங்க. நீங்க ஸ்கூட்டர்ல தானே போனீங்க, எப்படி போனீங்க? டாப் கியர்ல டர்ன்னு போனேன். அதை கேக்கல, வழியில எங்காவது நிறுத்தினீங்களா? வழியில எங்க நிறுத்தல, சிக்னல்ல கூட நிறுத்தாம நேரம் அடிச்சுக்கிட்டே போனேன். அது தனியா ஓவர் ஸ்பீட் கேஸ் வரும், கண்டுக்காத. அங்க என்ன உன் பொண்டாட்டி கிட்ட தனியா பேச்சு பண்ணி கிடக்கு, எனக்கு பதில சொல்லு. விடுங்கப்பா, 10,000 தொலைஞ்சதுனால நீங்க ஏழை ஆயிட மாட்டீங்க. வாஸ்தவம் தாமா, இதையே பெரிய மாப்பிள்ள கிட்ட கொடுத்திருந்தா பணம் நிச்சயமா தொலைஞ்சிருக்காது. மாமா, பணம் கிடைச்சிருச்சு.
மூர்த்தி மூர்த்தி என் வயிற்றுல பாலு தேடி எல்லாத்தையும் வாத்துட்டப்பா. நீ பாக்குறதுக்கு தான் பாலா, பழகிறதுக்கு நல்லா. மாமா இப்ப என்ன சொல்றீங்க? இப்படித்தான் காந்தி, இயேசு, சாக்ரட்டிஸ் எல்லாரையும் அவசரப்பட்டு கொண்டுட்டானுங்க. மூர்த்தி பணம் எங்கிருந்து கிடைச்சது? வடிவேலு கொடுத்தா. எந்த வடிவேலு? ரேஸ் கோர்ஸ் புக்கி, ரொம்ப நல்லவன். நீ ரேஸ் ஆடுறதுக்காக அவங்கிட்ட கொடுத்த பணத்தை அத அப்படியே திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டான். ஐயோ, நான் கொடுத்ததா? மாப்பிள என்ன சொல்றீங்க, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. மாமா, சின்ன மாப்பிள்ள பாஸ்கர் ரேஸ் ஆடுறதுக்காக இந்த பணத்தை வடிவேலு கிட்ட கொடுத்திருக்கார். வடிவேலு உங்க அந்தஸ்தை பத்தி நல்லா தெரிஞ்சவன். ரேஸ் ஆறது நம்ம குடும்பத்துக்கு சரியில்லைன்னு சொல்லி பணத்தை அப்படியே திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டாரு. எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, அழகி நிறுத்தி தொலைங்க. இந்த ரேஸ் எத்தனை வருஷமா நடக்குது? ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு மாமா. இப்பதான் கொஞ்ச நாள கோர்ட் கேஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. அத பத்தி கேட்கல, நீங்க எத்தனை வருஷம் ஆடுறீங்கன்னு கேக்குறேன். நான் குதிரைய பார்த்தது கூட கிடையாது மாமா. சரியாத குத்துலாம் சொல்றாங்க. மாப்பிள்ள நீங்கதான் என் குடும்ப கௌரவத்தையே காப்பாத்திட்டீங்க. இத பாருங்க, உங்களை நான் நம்ப மாட்டேன். நீங்க தப்பு பண்ணலைன்னா தைரியமா எங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதான முடியல. ஒவ்வொரு தடவையும் மாமா கிட்ட பேசலாம்னு போகும்போது என் வாய் அடிச்சு போகுது, குரல் எழும்ப மாட்டேங்குது. இந்த வீக்னஸ் அந்த மூர்த்தி பைய பயன்படுத்திக்கிட்டு என்ன சுத்தி சுத்தி அடிக்கிறான், மட்டம் தட்டுறான். சுயேட்சா நிக்கிறதுனாலதானே என்ன மட்டம் தட்டுறான். கூடிய சீக்கிரத்துல கூட்டணி அமைக்கிறேன், அவன் கொட்டத்தை அடைக்கிறேன். என்னங்கது? எனக்கு ஒண்ணு புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. கூட்டணினாலே குழப்பமா தாண்டி இருக்கும். உன் தங்கச்சி உஷா தாண்டி எனக்கு துருப்பு சீட்டு, அவ அழகு தாண்டி மூலதனம், அவளை வச்சு வேலையை ஆரம்பிக்கிறேன், திருவான்மையூர்ல இடம் பாக்குறேன். ஏண்டி உஷாவுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னி மூர்த்திய மூளையில உட்கார வைக்கிறோம்னா உஷா கல்யாணம் தான் ஒரே வழி. சகல நீ எங்கடா இருக்க? தண்டே தண்டே, என் முழு பேர் சொல்லி கூப்பிடியா? என் பேர் தண்டவாணி, ஜோசியர் தம் தரகர். அடான அந்த கோடீஸ்வரம் விட்டு மருமகங்கிற கலை உன் முகத்துல தாண்டவ மாறுதியா? யோ தும்மாரியா, கழுத்த இருக்காத. கோடீஸ்வரம் விட்டு வர்றேன், உக்காந்த இடத்துலயே சாப்பிடலாம்னு என்ன ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு, இப்ப என் நிலைமை என்ன தெரியுமா? சாப்பிடுதா உட்கார விட மாட்டேங்கிறானுங்க. எனி ப்ராப்ளம்? லாட் ஆஃப் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். யோ எனக்கு நீ பண்ண பாவத்துக்கு ஏதாவது பிராய்ச்சித்தம் பண்ணித்தான் ஆகணும். என்ன விவசாய நிகழ்ச்சியா நடக்குது? பொண்ணு என்னாச்சு? உங்களுக்கு சூட்டபுளா ஒரு பொண்ணு பாத்திருக்கேன், பேர் வடிவாம்பா. அகலத்துல பார்த்தாலும் நீளத்துல பார்த்தாலும் அழகாவே இருப்பா. 40 வயசு ஆகுது, அந்த வயசுக்கு நரகம் ஜாஸ்தி. 40 வயசே ஜாஸ்தி, இதுல நரம் ஜாஸ்தியா இருந்தா என்ன? இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேட்கணும். இந்த பாம்பாட்டுறத எப்ப நிறுத்துவீங்க? அது இல்லைங்க. ஐயோ தினசரி அந்த பொண்ணு 25 நம்பர் லேடி ஸ்பெஷல் பஸ் எல்லாம் போகும், ஜன்னல் ஓரமா தான் உட்கார்ந்துருக்கும். எச்சிட்டு கொடுத்துக்க. அது இல்லைங்க, அந்த பொண்ணு ஓடுற பஸ்ல பறந்தது, அதனால அப்படி ஒரு சென்டிமெண்ட். நல்ல வேலை பஸ்ல பறந்துச்சு, ஏரோபிளைன்ல பறந்திருந்தா என்ன செலவாகும்? மேலதான் போய் பாத்துக்கணும். பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, அடுத்த முகூர்த்தத்துல முடிச்சிருவோம். பொண்ண பாக்கணுமே, பொம்பளை பஸ்ல ஆம்பளை ஏத்த மாட்டான். எப்படி பாக்குறது? ஆனா எப்படியாவது பாத்துக்கலாம். வாட போலாம். ஏங்க என்ன, ஏன் எதனால நீங்க எடுத்துட்டு போறீங்க? இதை எடுத்துட்டு போனா நாங்க பிச்சைக்காரன் ஆயிரும். யோ யாரியா அந்த பையன்? பாசுன்னு பேரு. என் வீட்டுல ஒரு பர்சன்ல குடியிருந்தான். ஒரு தடவை நான் வெளியூர் போயிருந்த போது எனக்கே தெரியாம என் வீட்டுக்கே ரெண்டு பேருக்கு வேலை பேசித்தான். அட்வான்ஸ் கொடுக்கும் போது நல்ல வேலை நான் வந்து புடிச்சுக்கிட்டேன், இல்லனா வீடு போயிருக்குமே. நஜிபாவா, அவ்வளவு கெட்டிக்கார பையனா? சத்தியமா, பயங்கரமான சாமர்த்தியம், எந்த சூழ்நிலையும் சமாளிப்பான். இப்படிப்பட்ட பையன் தான் எனக்கு வேணும். அந்த மூர்த்தியை கதற விட இவன் தான் சரியான ஆளு. ஆனா 40 வயசு பொண்ண பாக்குறதா பேசிக்கிட்டு இருந்தீங்க. அது பையனுக்கு இல்லீங்க, அவங்க அப்பாவுக்கு. அப்பாவுக்கா? பையனே அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற குடும்பத்தை எங்கயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு கோக்குமாக்கான குடும்பம். தண்டா இதுல இருந்தா புரிஞ்சுகிட்ட, இப்படிப்பட்ட பையன் தான் கூட்டடிக்க லாய்க்க. அந்த பையனோட என்ன கொஞ்சம் சேர்த்து விடியா? லேடிஸ் பஸ் வருது, லேடிஸ் பஸ் வருது.
டிக்கெட் டிக்கெட் நீ எடு. ஏன் போகட்ட காசு இல்லையா? இல்லற எடுப்புல இருக்கு, எடுக்கணும்னா எல்லாத்தையும் அவுக்கணும். இப்படி ஏதாவது சாக்கு போக சொல்லி இறுக்கி பிடிச்சிருங்க. ரெண்டு தேனாம்பட்டை இருக்கிறதே ஒரு தேனாம்பட்டை. கொஞ்சம் மூடிட்டு சும்மா இருக்கிறியா? என்ன ஆப்பிள குரல் கேட்குது? நீங்க பேசினா உங்க குரல் தான் கேட்கும். படுத்துக்கணுமா? என்ன அன்பான கண்டக்டர் உன்ன மாதிரியே. இந்த அப்படி எங்கடா அந்த வடிவாம்பாள்? அதோ பார், தலை முழுக்க வெள்ளையா ஒரு பாட்டி உட்காந்துருக்கே. அதான் நீ மை வாங்கி கொடுத்தே ஏறி ஆயிருவேன். இதுக்கப்புறம் உங்க ரெண்டாம் கல்யாணம் தேவையா? இல்ல, முடிய பத்தி கவலையே இல்ல. கண்ணத்துல பாத்தியா கவர்ச்சிகரமான குழி? 20 வயசுல விழுந்தாதான் அது கவர்ச்சிகரமான குழி. 40 விழுந்தா டொக்கு டொக்கோ டக்கோ. அதை டிக் பண்ற பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. இந்த பேக்ரவுண்ட் நான் சித்தின்னு கூப்பிட விரும்பல. ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்ட். வண்டி நிறுத்த போறேன். சொந்த கதை சோ கதை. அந்த மூர்த்தி என்ன அவ்வளவு கேப் மாதிரியா? ஐயோ, அந்த வீட்டுக்குள்ள வந்தா நீயே தெரிஞ்சுக்குவ. இங்க பார், நீ சீக்கிரம் மூணாவது மாப்பிள்ள எங்க வீட்டுக்கு வரணும். எனக்கு வேலை வெட்டி இல்ல. ஏதாவது ஒரு பெரிய இடமா பார்த்து செட்டில் ஆகி மாமனார் வீட்லயே வண்டி ஓட்டலாம் தான் இவ்வளவு நாளா இருந்தேன். கவலையே படாத. உன் மச்சினி உஷாவை லவ் பண்ணி அவ மூலியமா உன் வீட்டுக்குள்ள நுழைய வேண்டியது என் பொறுப்பு. ஆளை மட்டும் காட்டு. அதோ மொத வரிசையில நீல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரெண்டு பொண்ணுங்களோட உட்காந்துக்கிட்டு இருக்கா, அதோ உஷா. இனிமே உன் பாடு. உன் சொந்தமா இருந்தாலும் பொண்ணு அழகாவே இருக்கு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் கிட்டே நீ அந்த வார்த்தையை கேட்ப? உன் கூட அக்கா தனிக்கு எதுவும் பொறுக்கலடா. சொல்றா வருது. எனக்கு இத தெரியாம சொல்லிட்டான், விட்டுருங்க.